அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 11/5/2024 சித்திரை 28 சனிக்கிழமை, சதுர்த்தி திதி பின்னிரவு 2:04 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் பகல் 10:15 வரை, பின்பு திருவாதிரை. நாள் முழுவதும் சித்த யோகம். மாத சதுர்த்தி விரதம். விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை, சுப உரையல் காலை 7:00 முதல் 8:00 வரை, பகல் 10:30 முதல் 12:00 வரை, மாலை 5:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 10:00 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். ரிஷபராசியில் குரு. மிதுன ராசியில் சந்திரன். கன்னி ராசியில் கேது. கும்பராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2/3 சந்திரன் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய உதவியானது, ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2/12 12 சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் இன்றைய நாளில் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக வேலையாட்களுடைய நிலையை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக நீங்கள் செயல்பட்டால்தான் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படாமல் உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் விரைவில் நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மனைவி பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள்.
உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எடுக்கும் முயற்சியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வயது மூத்த பெண்கள் மூலமாக தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். வெளிநபர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சக ஊழியருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் முடிக்க முடியாத பணிகளை கூட தற்போது முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 6ல் சனி சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக வெளிநபர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். நண்பர்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு 7ல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் தற்போது 9ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து
ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் மன அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களே தேவையற்ற இடைஞ்சல்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். கூடுதல் வேலை பளு காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தம ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரன் ஆனவர் சிறப்பாக அமைய பெற்று ஐந்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் ஆறில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் அனுகூலங்கள் ஏற்படும். நல்ல பலன் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே,
உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி ரெண்டில் செவ்வாயிலாக சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சந்திரனும் ஐந்தில் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ரெண்டில் சூரியன் ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சந்திரனவர் நான்கில் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். பொதுவாக குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான நிலை, குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகின்ற போது ஒரு சாதகமான நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. எந்த ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். குடும்பஸ்தானத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு சில வீட்டுல வந்து கல்யாணம் ஆகி ஒரு மருமக வருவாங்க. அந்த மருமக வந்த உடனே புதிதாக வரக்கூடிய நபர்கள் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் ஒரு சில இடத்துல வந்து நல்லா அனுசரித்து போயிடுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாரையும் அனுசரித்து போக மாட்டாங்க. ஒரு பெண் வந்த பிறகு குடும்பத்தில் பிரிவினை, குடும்பத்தில் வந்து தனி குடத்தனம் போகிறது, நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டாகும். இதுக்கெல்லாம் கூட கிரக ரீதியாக அமைப்புகள் கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் ரெண்டாம் வீட்டில் சுபகரங்கள் இருந்தால் அவங்க சார்ந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலை, எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ ஒரு பெண் ஜாதகத்திலேயோ ரெண்டாம் வீட்டில் குரு, புதன், சுக்கரன், வளபிறை சந்திரன் போன்ற கிரகங்கள் இருந்தால் தாய் தந்தையர், உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். சூரியன் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்காது. சூரியன் செவ்வாய் இருந்தாலும் முன்கோபம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டில் சனி இருக்கோ, ரெண்டில் ராகு இருக்கோ, ரெண்டில் கேது இருக்கோ, அவங்க வந்து குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போக மாட்டாங்க. தாய் தந்தையர் உடன் பிறந்தவர்கிட்டயே தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. அது வெளியில் தெரியாது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. பொதுவாக ரெண்டில் சனி ரெண்டில் ராகு இருந்தால் குடும்பத்து உறுப்பினர்கிட்ட ஒரு சுமூகமாக போகாமல் இருக்கிறது, அதிகம் பேசாமல் இருக்கிறது, பேசினாலே சிறுசிறுன்னு பேசக்கூடிய கேரக்டர் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெண் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க, வரக்கூடிய மருமகள் வந்து எல்லாரையும் அனுச்சிச்சு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எட்டாம் வீட்டை பார்க்கணும். ஏன் எட்டாம் வீடுன்னா, ஏழு வந்து கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம், கணவருடைய குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழுக்கு ரெண்டாம் இடமான எட்டாம் வீடு. ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழுக்கு ரெண்டாம் இடமான எட்டாம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். எட்டாம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த பெண் கணவர் வழி ரிலேஷன்ஸ் எல்லாரையும் அனுசரித்து போவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில்
பாவகிரகங்கள் இருந்தால், பாவகிரகம் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருந்தால், மேலோட்டமா பாக்குறவங்க மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க. ஆனா மாங்கல்ய தோஷத்தோட சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் எட்டாம் வீட்டில் இருந்தால் அவங்க வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து சரி வராது. ஒரு பெண்ணின் ஜாத்துல எட்டுல சனி ராகு இருந்தால், அந்த செட்டில் இருக்கக்கூடிய சனி ராகு திசை நடந்தால் அந்த பெண் யார் வீட்லயா போய் திருமணம் ஆகி போனா அவங்க வீட்டில் வந்து எல்லாரு கூடயும் அனுசரிச்சு போக மாட்டாங்க. மாமனார் மாமியார்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாயிடும். அடுத்து ஒரு அமைப்பு என்னன்னா, எட்டாம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்குது மட்டும் இல்லாம, ஒரு பெண்ணுக்கு மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம், மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கு. எப்படி தந்தைக்காரகன் சூரியனோ அந்த அதே சூரியன் தான் மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம். எப்படி தாய்க்காரகன் சந்திரனோ அதே கிரகம் தான் மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகமாகும். எந்த ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் குரு புதன் போன்ற சுபகிரகங்கள், சுக்கரன் போன்ற சுபகிரகங்கள் போன்ற கிரக சேர்க்கப்பட்டு இருந்தால், அந்த பெண் வந்த பிறகு இருக்கக்கூடிய மாமனியா மாமனார் இருந்தால் மாமனார்கிட்ட நல்ல ஒரு சுமூகமான நிலையானது இருக்கும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சூரியன் ராகு அல்லது சனி சேர்க்கப்பட்டிருந்தாலும், ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சூரியன் வீடான சிம்ம ராசியில் ராகு சனி போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலும், பெரும்பாலும் திருமணமாகி சென்ற பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் வயது மூத்த ஆண்கள் கிட்ட, அதாவது வீட்டுக்காரங்க அண்ணன் மாதிரியா இருந்தாலும் யாராக இருந்தால் கூட, அவங்க கிட்ட ஒரு ஒற்றுமையான நிலையானது இருக்காது, சுமூகமான நிலையானது இருக்காது. அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரன் வந்து சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டு இருந்தால், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்க, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரன் வந்து சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டிருந்தால், அந்த பெண் யார் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி போனாலும், கல்யாணம் பண்ணி போன இடத்துல வீட்டுக்கார் வழி ரிலேஷன்ஸ், அதாவது மாமியார், வீட்டுக்காருக்கு அக்கா மாதிரி யாராக இருந்தாலோ, வீட்டில் வயசு மூத்த லேடிஸ் யாராக இருந்தாலோ, அவங்கக்கிட்ட ஒரு ஒற்றுமையான நிலையானது இருக்காது. அது வந்து நிறைய இடத்துல நிறைய ஜாதகத்தை வந்து அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கப்பட்டாலோ, சந்திரன் சனி சேர்க்கப்பட்டாலோ, அந்த பெண் அம்மாக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்காது, மாமியார்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்காது, கல்யாண அணி போகிற இடத்துல வயசு மூத்த லேடிஸ் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை என்பது அவங்களுக்கு இருக்காது. ஒன்னொன்றுத்துக்கும் கிரக அமைப்பு தாங்க, ஒவ்வொரு அமைப்பை கொண்டு தான் நம்ம பார்க்கணும். அதுபோல ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வந்து சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சுக்கரனோட கேது சேர்ந்துருக்குன்னா, அந்த பெண் திருமணமாகி போகிற இடத்துல வீட்டுக்காரருக்கு தங்கச்சியாக இருந்தால் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகும். அதே மாதிரி ஒரு ஆணின் ஜாதகத்தில் செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கு, செவ்வாயோட கேது சேர்ந்துருக்குன்னா, வீட்டுக்கு மனைவி வழி தங்கச்சி மனைவியோட தம்பி மாதிரி ஆளாக இருந்தால் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகும். பொதுவாக எட்டாம் வீட்டில் ஒரு ஆண் ஜாதத்திலேயே பெண் ஜாதத்திலேயே பாவகிரகம் இருந்தால், திருமணமாகி போகிற இடத்துல மனைவி வழி ரிலேஷன்ஸ் கிட்ட ஒரு ஆண் ஜாதகம் இருந்தால் கருத்து வேறுபாடு, ஒரு பெண் ஜாதகம் வந்தால் கணவர் வழி ரிலேஷன்ஸ் கிட்ட இல்லாத கருத்து வேறுபாடுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். நிறைய ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் ரொம்ப ரொம்ப கெடுதி, அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ற கருத்தை தற்போது கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.